சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் நாம் இந்த சுர்மா ஸ்டோன், தமிழில் அஞ்சனைக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான கல்லை வந்து நாம் கடந்த சில நாட்களாக பதிவுகளாக நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம எப்போதுமே நமக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலே அதை பற்றின தகவல்கள் தொடர்ந்து நமக்கு தெரிய வந்துடும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய மனசில் நிறைய கேள்விக்குறிகள் இருக்கும். இது எப்படி நடக்குமோ, இது எப்படி நடக்குமா, இது நடக்குமா, இப்படியெல்லாம் நிறைய கேள்விக்குறிகள் நமக்கு இருக்கும். அத்தனைக்கும் தீர்வு அப்படின்னும்போது நம்முடைய பாசிட்டிவான அதிர்வலைகள் தான். நாம் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக நிதானமாக கையாளும்போது அந்த ஒரு விஷயம் நமக்கு நல்லதாகவே அமையும். நமக்கு மட்டும் இல்லை, நம்மை சார்ந்தவர்களுக்கு, முக்கியமாக நம்முடைய குடும்பத்திற்கு அது நன்மையையே தரும். அப்போது ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்களும் ஒரு விஷயத்தை, நல்ல அதிர்வலை தரக்கூடிய விஷயத்தை பயன்படுத்தும் போது எல்லாருடைய மனநிலையும் ஒரே நல்ல அதிர்வலையில் இருக்கும்பொழுது குடும்பத்தில் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி நிலவும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்ல அதிர்வலைகளை தரக்கூடிய ஏராளமான ஆன்மீக பொருட்கள் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் அந்த விஷயங்களை எல்லாம் நாம் பயன்படுத்துறது கிடையாது. ரொம்ப சுலபமாக எடுத்த உடனே பயன்படுத்தக்கூடிய விதமாக வரக்கூடிய ரசாயன கலவைகள் இதையெல்லாம் நாம் பயன்படுத்த ஆரம்பிச்சோம். என்ன காரணம்னா நேரமின்மை. ஆனால் ஒரு 5 நிமிஷத்தை ஒதுக்கி நமக்கான சில வேலைகளை நாம் செய்யும்போது அது நமக்கு ஆத்ம திருப்தி தரும். சமையல் அப்படின்றோம், சாம்பார் சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம், அதுக்கு பருப்பு வேக வைக்கணும், காய்கறிகள் வேக வைக்கணும், புளியை கரைக்கணும், எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும், கொதிக்க விடணும், தாளிக்கணும், எவ்வளவும் இருக்கு இல்லையா. இது அத்தனையும் செஞ்சால் தானே நமக்கு சுவையான ஒரு சாம்பார் அப்படின்றதே கிடைக்குது. அப்போது நாம் ஒரு விஷயத்தை மனப்பூர்வமாக நம்பிக்கையோடு முழு மனதாக செய்யும்போது அது நமக்கு நல்ல பலனை தரும். அந்த மாதிரி தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பொருட்கள் நிறைய இருக்குது. ஆன்மீக பொருட்கள் நிறைய இருக்குது. அஞ்சனைகள் இருக்குது, காமாக்கியா குங்குமம் இருக்குது, அரகஜா இருக்குது, இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது. இத்தனை விஷயங்கள் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க, இவ்வளோத்தையும் எப்படிமா ஒருத்தர் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற கேள்விக்குறியும் இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த அஞ்சனைகள் பயன்படுத்தினா நல்ல அதிர்வலை இருக்கும், ஒரு சிலருக்கு காமாக்கிய குங்குமம் பயன்படுத்தினா நல்லா இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான பொருட்கள் அவங்க சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது. அப்படின்போது நாம் எந்த பொருட்களை பயன்படுத்தும் போது நமக்கு அந்த பொருள் பயன் தருது அப்படின்றத நாம் உணரணும் இல்லையா. அதுக்கு ஒரு ஒரு விதமான பொருட்களையும் நாம் பயன்படுத்தினா மட்டும்தான் அதனுடைய நன்மை நமக்கு புரியும், நாம் உணர்வோம், ஆ இது பயன்படுத்தின நல்லா இருக்குது, அப்போ இதையே நாம் கண்டினியூ பண்ணலாம் நினைக்கிறோம் இல்லையா. அது மாதிரி இந்த அஞ்சனைக்கல் அப்படின்னும் போது நான் ஏற்கனவே பதிவு கொடுத்துருந்தேன், 2வது பகுதி சீக்கிரமாகவே தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல் பகுதியில் இந்த அஞ்சனைக்கல்லினுடைய, அதாவது சுர்மா ஸ்டோனினுடைய தன்மைகள் என்னன்னு சொல்லிட்டேன். இதை நீங்கள் பயன்படுத்தும் போது ரசாயனம் இல்லாமல், அதாவது கெமிக்கல் ஃப்ரீ, இது தாங்க சுர்மா ஸ்டோன், இது தான் வந்து அஞ்சனைக்கல் சரிங்களா. இது வந்து இந்த அளவு தான் வருமா கிடையாது, பெரிய பெரிய பாறைகளாக வரும். இதில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சைஸை காட்டுறேன் நான், இதுவே வெயிட்டாக தான் இருக்குது, தூக்கத்துக்கு வெயிட்டாக தான் இருக்குது. அந்த மாதிரி இந்த கல்லை வந்து பார்க்கறதுக்கு தான் இப்படி இருக்குது, ஆனால் உடச்சிங்கன்னா சட்டுன்னு உடஞ்சிடும், தூள் பண்ணிங்கன்னா சட்டுன்னு தூள் ஆகிடும். நீங்கள் இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்லுலேயும் நசுக்கலாம், இல்லைன்னா மிக்சி ஜாரில் போட்டும் ஓட்டிக்கலாம். மிக்சி பிளேடு ஏதாவது டேமேஜ் ஆகிடுமா, அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. சொல்ல போனால் மிக்சி பிளேடு வந்து ஷார்ப் ஆகும் சரிங்களா. இதை வந்து நல்லா ஓட்டிடுங்க, ஓட்டிட்டு சலிச்சுடுங்க. நல்லா சலிச்சிட்டிங்கன்னா ஃபைன் பவுடராக வந்துடும். அந்த பவுட்ரை வந்து ஒரு டப்பாவில் போட்டுக்கோங்க. இதுதான் இந்த மாதிரி டப்பாவில் போட்டுட்டேன். இதில் வந்து சுத்தமான ஆமணக்கு எண்ணெய், கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய் இதை நான் விட்டுருக்கேன், விட்டுட்டு கலந்து வச்சுட்டேன். இதை நீங்கள் கலக்கும்போது ஒரு சிமெண்ட்டு கலர், அதாவது ஆஷ் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சிமெண்ட்டு நிறத்தில் தான் இருக்கும். இது வந்து நாள் ஆக ஆக ஒரு 2 நாள் ஆச்சுனாலே நல்ல கருமை நிறத்துக்கு வந்துடும். இந்த மையை தான் வந்து பழங்காலத்தில் கண்களுக்கு, ஐப்ரோக்கு, நெத்திக்கு, தொப்புளுக்கு,
குழந்தைகளினுடைய உள்ளங்கையில் வைக்கிறதுக்கு, குழந்தைகளினுடைய கன்னத்தில் வைக்கிறதுக்கு, நெத்தியில் வைக்கிறதுக்கு, பாதங்களில் வைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறது இந்த சுர்மா ஸ்டோன் பேஸ்ட் தான். அதே மாதிரி இப்போ வந்து இதை வந்து ஹேர் டையாகவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு இயற்கையிலேயே அந்த முடி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறம் மாறிடுது மாறிடுது. இது வந்து அப்படியே முடியில் வந்து ஸ்டேபிளாக ஒட்டிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒட்டிடுது. இதை நீங்கள் முதல் நாள் போட்டுட்டு மறுநாள் வாஷ் பண்ணும்போது அந்த மையெல்லாம் போயிட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் போட 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 என்ன ஆகும், இது வந்து நல்லா வந்து தலையில் நல்லா பிடிச்சிக்கும், அந்த முடிகளில் வந்து நல்லா பிடிச்சிக்கும். அதுதான் இந்த கல்லினுடைய தன்மை, இதுதான் வந்து இந்த கல்லினுடைய இயற்கையான ஒரு நிலை. இதை நாம் பயன்படுத்தும் போது தலைமுடிக்கு எந்த ஒரு பாதிப்பு வராது. இது வந்து தலைமுடியை ரஃப்பாகுமா, கிடையாது. ஏன்னா இது கூட விளக்கினை நம்ம சேர்க்கறதுனால தலைமுடி மென்மையாக தான் இருக்கும், அதனால் ரஃப்பாகாது. இதை வந்து கண்களுக்கு, ஐப்ரோக்கு, இதுக்கெல்லாம் பயன்படுத்தும் போது இயற்கையான ஒரு கருமை நிறம் அப்படின்றது இருக்குது. இதில் விளக்கெண்ணெய் இருக்குது அப்படின்னும்போது ஐப்ரோஸ் நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கு உதவி செய்யுது. விளக்கெண்ணெய் உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது. நீங்கள் இதை இரவுலையோ இல்லை பகல்லையோ போட்டுட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் தலை குளிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த விளக்கெண்ணெய் கலந்த இந்த சுர்மா ஸ்டோன் அப்படிங்கிறது உங்களுடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு அம்சமாகவே அமையுது. அது மட்டும் இல்லாமல் தொப்புளில் வைக்கும்போதும் உங்களுக்கு வயிறு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வராது. குழந்தைகளுக்கு கையில், கன்னத்தில், நெத்தியில், பாதங்களில் இங்கெல்லாம் வைக்கும்போது திருஷ்டிகள் அப்படிங்கிறது அண்டாது. ஆண்கள் வந்து இந்த ஆண்களும் கிடையாது, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாராக இருந்தாலும் சாந்து வச்சுட்டு நீங்கள் குங்குமம் வைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த சாந்துன்றதை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அந்த சாந்து வைக்கிறது எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்காது. இந்த சுர்மா ஸ்டோன் பேஸ்ட்டு அப்படி இல்லையா அரகஜா பேஸ்ட்டு, இதை நீங்கள் வச்சுட்டு மேலே குங்குமம் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த குங்குமம் நீங்களாக அலம்புற வரைக்கும் அந்த குங்குமம் வந்து போகாது. அந்த அளவுக்கு குங்குமம் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும். அந்த அளவுக்கு இந்த விளக்கெண்ணெய், இந்த சுர்மா பவுடர் அப்படிங்கிறது, அதாவது அஞ்சனைக்கல் பவுடர் அப்படிங்கிறது அந்த குங்குமத்தை இழுத்து பிடிச்சிக்கும், நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ இந்த சுர்மா கல்லை பற்றி சொல்கிறீங்களே, இந்த அஞ்சனைக்கல் பற்றி சொல்கிறீங்களே, இதுக்கு முன்னாடி அரகஜாவும் சொன்னீங்க, அரகஜாவும் வைக்கலாம், தப்பு கிடையாது. அதுதான் சொன்னேனுங்க, ஒருத்தருக்கு சாம்பார் பிடிக்கும், ஒருத்தருக்கு காரக்குழம்பு பிடிக்கும், ஒருத்தருக்கு புளிக்குழம்பு பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதத்தில் இதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா, எந்த ஆன்மீக பொருளை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அது உங்களுக்கு மனசுக்கு இதமாக இருக்குன்னு பாருங்கள். நான் அரகஜா பயன்படுத்தினோமா, நல்லா இருக்குது. அதையே பயன்படுத்துங்க. எனக்கு எதை பயன்படுத்துனே தெரியல, குழப்பமாக இருக்குது. அப்போ இதை அஞ்சனைகள் பேஸ்ட்டை பயன்படுத்தி பாருங்கள். இப்படி நம்முடைய ஆன்மீக பொருட்கள் அப்படின்னும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான உணர்வை தரக்கூடியது. ஒருத்தருக்கு அரகஜா பயன்படுத்தினா நல்லாயிருக்கும், ஒருத்தருக்கு சுர்மா ஸ்டோன் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும், ஒருத்தருக்கு காமாக்கிய குங்குமம் பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய மனசுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு இதை பயன்படுத்தும் போது நிச்சயமாக நல்ல அதிர்வலை அப்படின்றது கிடைக்கும். அதாவது இந்த அஞ்சனைக்கல் பேஸ்ட் அப்படிங்கிறது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. கோபம் வருதுன்னா அதுக்கு ஒரு சக்ரா காரணமாக இருக்குது. பொறாமை வருதா, அதற்கு ஒரு சக்கர காரணமாக இருக்குது. உங்களுக்கு இறை சக்தி அதிகம் தெரிஞ்சுக்கணும், இறை சிந்தனை நிறைய இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு சக்கர காரணமாக இருக்குது. நீங்கள் தேடி 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 நிறைய விஷயங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா, நிறைய சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றீங்களா, நீங்கள் ஒரு சாப்பாட்டு பிரியடா, அதற்கு ஒரு சக்கர காரணமாக இருக்குது. நிறைய ஊர்களை நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, அதற்கு ஒரு சக்கர காரணமாக இருக்குது. இப்படி ஒரு ஒரு சக்கராவும் ரெண்டு மூணு வேலைகளை செய்யும் பொழுது அதையெல்லாம் கடந்து நாம் வரணும். ஆசை அதிகரிக்குதா, அதுக்கு ஒரு சக்கரா, அந்த ஆசை அடக்கு. பசி அதிகமாக இருக்கா, நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிறோமா, அது ஒரு சக்கரா காரணமாக இருக்குது. இப்படி நாம் சாப்பிட்டு நாம் நம்முடைய மந்த நிலை அப்படின்றத அதிகப்படுத்திக்க கூடாது, அதுக்கு ஒரு சக்கரா காரணமாக இருக்குது. அந்த சக்கராவை சாந்தப்படுத்து, ஊர் ஊராக சுத்தணும்னு நினைக்கிறோமா, அந்த சுத்தத்தை கூட நமக்கு நல்லதை கொடுக்கணும். இறை ஆற்றலை அதிகப்படுத்துவதாக இருக்கணும் நம்முடைய அந்த சுற்றி பார்க்குற சில விஷயங்கள். அப்படி சுற்றி பார்க்குற விஷயங்கள் பயனற்றதாக இருக்க அதற்கு ஒரு சக்கரா காரணமாக இருக்குது, அதை கட்டுப்படுத்து. இப்படி நம்முடைய சக்கரா ஒன்றுமே ஒரு ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்தக்கூடியது. அப்போது நமக்கு ஆக்ஞான சொல்லக்கூடிய அந்த சக்கரா நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா அது இந்த அஞ்சனைக்கல்லால் மட்டும்தான் முடியும்.
இதை பயன்படுத்தும் போது தான் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய அத்தனை சக்கராஸும் நல்லதொரு ஆற்றலை பெற்று அது முறையாக இயங்கிறதுக்கு நாம் நம்மை ஈடுபடுத்திக்கிறதுக்கு ஒரு காரணமாக அமையும். இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனாலும் இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? இந்த பாருங்கள், இது வந்து ஏதோ ஒரு குச்சி நினச்சிக்காதீங்க, வேப்பங்குச்சி. இந்த வேப்பங்குச்சி என்ன பண்ணுங்க, நான் வந்து வேப்பங்குச்சி எடுத்திருக்கேன், உங்களுக்கு கருவேப்பிலை குச்சி எடுத்துக்கோங்க, டூத் பிக் எடுத்துக்கோங்க, தொடப்பு குச்சி மட்டும் எடுத்துக்காதீங்க, சரிங்களா? பாருங்க எவ்வளோ கருமையாக இருக்கா, உங்களுக்கு வச்சு காட்டுறேன். உங்களுக்கு வந்து சந்தேகம் அப்படின்றது வரக்கூடாது, நான் பயன்படுத்திட்டு தான் அது நல்லா இருந்தால் உங்களுக்கு கொடுப்பேன். என்னை எப்படி நீங்கள் நம்பிக்கையோட அம்மா அப்படின்னு கூப்பிட்றீங்களோ அந்த வார்த்தைக்கு நான் எப்போதுமே உண்மையாக இருப்பேங்க. இதை பாருங்க, எவ்வளோ கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்க, உங்கள் முன்னாடியே நான் தலையில் தடவிட்டேன், ஒன்றுமே ஆகாது, தலைமுடி கருப்பாகும் அவ்வளோதான். பாருங்க பாருங்க, சரி இருக்குங்களா? எவ்வளோ டார்க்காக பிடிக்குது பார்த்தீங்களா, இப்படி தாங்க. இதை நீங்கள் நெத்திலையுமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்போது இதை நீங்கள் வந்து கையில் ஈஸியாக வச்சு காமிச்சிட்டீங்க, ஐப்ரோவில் வைங்க, சந்தேகம் வரும், அதை நிவர்த்தி பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. குச்சி கிடைக்கலனா கையிலே எடுத்துக்கோங்க, நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் தப்பு கிடையாது, சரிங்களா? இருக்குங்களா? இந்த மாதிரி இரவில் நீங்கள் தடவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க க்ளீனாக போயிடுச்சு, அவ்வளோதான், ஐப்ரோஸில் தடவிட்டேன். இப்படி இரவில் நீங்கள் தடவிட்டு படுத்தீங்கன்னா ஐப்ரோஸ் நல்லா அடர்த்தியாக கருப்பாக நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இல்லை காலையில் வெளியில் போகும்போது தடவணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக தடவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெயில்னால் வரக்கூடிய அந்த உஷ்ணம் அப்படின்றது கண்ணுக்கு போகாது, தலைமுடிக்கும் வந்து பாதுகாப்பாக இருக்கும், கண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்கும், ஐலாஷும் நல்லாயிருக்கும். இந்த விளக்கெண்ணெய் அப்படின்றது நாள் முழுக்க உங்களுடைய ஐப்ரோஸில் இருக்கிறதுனால ஐப்ரோஸ் நல்லாவே அடர்த்தியாகவே இருக்கும். இன்னும் நிறைய இருக்குது இந்த மாதிரி. இது இந்த வீடியோ வந்து பகுதி 2, சரிங்களா? இன்றைக்கி அஞ்சனைக்கல் சுர்மா ஸ்டோன் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றதே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்தலாம், ஏன்னா எல்லா பெண்களுக்கும் இது ஒரு கேள்வி இருக்குது, மாதவிடாய் காலத்தில் பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்தலாம், எந்த தவறும் கிடையாது. தீட்டு காலங்கள், அதாவது இறப்பு தீட்டு, எங்கள் மா பங்காளி இறந்துட்டாங்கன்னா அதை பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்தலாம், பூஜை நாட்களில் பயன்படுத்தலாம். விக்கிரகங்களுக்கே கூட நீங்கள் இந்த அஞ்சனைக்கல் பேஸ்ட்டை வந்து பொட்டா வைக்கலாம், தவறு கிடையாது. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த அஞ்சனைக்கல்லில் அடங்கி இருக்குங்க. இன்றைக்கி அஞ்சனைக்கல் பற்றி சொல்லியிருக்கேன், இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு அஞ்சனைக்கல் வேணும் அப்படின்னா நம்முடைய சிந்திக்கணை.com ஆன்லைன் ஷாப்பில் ANJANN போட்டிங்கனாலே அஞ்சனைக்கல் வந்துடும், தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இருந்தாலும் ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் தரேன், இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் அஞ்சனைக்கல் வாங்குறதுக்கு உதவி பண்ணுவாங்க, சரிங்களா? இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்.